Hi, in this class we are going to discuss about redox reaction balancing that also based on ions. அதனால் இதுக்கு பேர் அயான் எலக்ட்ரான் மெத்தட். எதாவது புதுசாக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்ல போகிறேன். இது வந்து அசிடிக் மீடியமோ பேசிக் மீடியமோ கிடையாது. ஸோ இந்த ரியாக்ஷனை ஈஸியாக அப்படியே பேலன்ஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்கள் ஆக்சிடேஷன் நம்பர் ஃபைன் பண்ணும் போது சல்ஃபருக்கு தனியாக ஃபைன் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ரியாக்ஷனில் ஈஸியாக ஃபைன் பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவ் அயான்ஸும் நெகட்டிவ் அயன்ஸும் தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டெப், இது வந்து என்னன்னா யூஸ்வலாக எப்போவுமே ப்ளஸ் தான் வரும். சோடியத்துக்கு எப்போவுமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் ப்ளஸ் ஒன் தான், அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே ஒரு சோடியத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸு, ஆனால் எவ்வளோ சோடியம் இருக்குது, இன்டூ டூ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் சார்ஜ் டோட்டலாக டூ இருக்குது. சோடியத்தோட ஆக்சிடேஷன் நம்பர் ப்ளஸ் ஒன், லெஃப்ட் சைடில் பாசிட்டிவ் சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ப்ளஸ் டூ இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணலாம், ரைட் சைடு மைனஸ் டூ அப்படின்னு எழுதிடலாம். அப்போ எஸ் டூ ஓ த்ரீக்கு சார்ஜ் என்ன அப்படின்னா மைனஸ் டூ. இங்கே நான் சல்ஃபருடைய ஆக்சிடேஷன் நம்பர் ஃபைன் பண்ணல, அதுக்கு மேலே என்ன பண்ணுறேன், சார்ஜ் ஆஃப் த அயான்ஸ் பாலி அட்டாமிக் அயான் எஸ் டூ ஓ த்ரீயுடைய சார்ஜை கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த சைடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஐ டூ இருக்குது, இது வந்து ஒரே எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த மாலிக்குல். அதனால் இங்கே ஆக்சிடேஷன் நம்பர் நியூட்ரல். இது நம்ம ஏற்கனவே படித்தது தான், என் டூ ஓ டூ சிஎல் டூ எல்லா மாலிகுல்ஸுமே இது கூட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் ப்ளஸ் டூ இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் மைனஸ் டூ இருக்குது, எல்லாத்தையும் ஆட் பண்ண டோட்டலாக வந்து நியூட்ரல். ஸோ டோட்டல் சார்ஜ் ஆஃப் எனி மாலிகுல்ஸ் ஆர் காம்பவுண்ட்ஸ் தட் இஸ் நியூட்ரல் ஆல்வேஸ் டோட்டல் சார்ஜ். இப்போ ரைட் சைடு அதே மாதிரி ஃபைன் பண்ணலாமா, சோடியத்துக்கு ப்ளஸ் ஒன், ஒரு சோடியத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸு இன்ட்டு டூ டைம்ஸ் இருக்குது. அப்போ டோட்டலாக பாசிட்டிவ் சார்ஜ் எவ்வளோ இருக்குது, ப்ளஸ் டூ இருக்குது. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் ப்ளஸ் டூ அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் மைனஸ் டூ. ஸோ ரைட் சைடு மைனஸ் டூ. ஸோ இங்கேயும் அங்கேயும் சேம் தான். அடுத்தது என்ஏ ப்ளஸ் ஐ இருக்குது, சோடியத்துக்கு ப்ளஸ் ஒன். ஸோ ஒரு பாஸ் ப்ளஸ் இருக்குன்னா ஒரு மைனஸ் இருக்குன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஸோ ஈஸியாக இந்த மாதிரி ஆக்சிடேஷன் நம்பர் ஃபைன் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட் ஸ்டெப். அடுத்து நமக்கு அயான்ஸ் தான் வேணும், இதில் ஆக்சிடேஷன் நம்பர் சேமாக இருக்கிறத விட்டுடுங்க, எது மாறுதோ அதை மட்டும் எழுதிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா சோடியத்துக்கு ப்ளஸ் ஒன், அங்கேயும் சோடியத்துக்கு ப்ளஸ் ஒன் தான். ஸோ அதனால் அதை விட்டுடுங்க. ஆனால் இந்த இடத்துல ஆக்சிடேஷன் நம்பர் மாறுது சல்ஃபருக்கு. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு சல்ஃபர் வச்சுருக்கோம், அந்த சைடு நாலு சல்ஃபர் வச்சுருக்கோம். ஸோ இங்கே ஆக்சிடேஷன் நம்பர் ஃபைன் பண்ணாமல் டைரெக்டாக இந்த அயான்ஸை எடுத்துகிட்டே பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஐ டூவில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல், ஐக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் எலக்ட்ரான் லாஸ் கெயின் வழக்கமாக எழுதுறது தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த எஸ் டூ ஓ த்ரீ மைனஸ் டூ லெஃப்ட் சைடு இருக்குது, அது ரைட் சைடு என்னவாக மாறுது, எஸ் ஃபோர் ஓ சிக்ஸ் மைனஸ் டூவாக மாறி இருக்கு. இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் டூ மைனஸ் டூன்னு தான் தெரியுது, ஆனால் இருந்தாலும் நல்லா கவனிங்க, இங்கே சல்ஃபர் ரெண்டு தான் இருக்குது, ஆக்சிஜன் மூணு தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் டைம் ஆகிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம், இந்த சைடு ஒன்று தான் இருக்குது, டூ டைம்ஸ் தேவைப்படுது. இந்த ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணுறோம் பாருங்கள், டூ டைம்ஸ் எஸ் டூ ஓ த்ரீ மைனஸ் டூ, இதுவும் சேர்ந்து தான் இதை கொடுக்குது. இது நல்லா புரிஞ்சுக்கணும், எஸ் ஃபோர் ஓ சிக்ஸ் வந்துடுச்சா, எஸ் ஃபோர் ஓ சிக்ஸ், ஆனால் சார்ஜ் பாருங்கள் பேலன்ஸ் ஆகலை. இங்கே இப்போ ரெண்டு மைனஸ் டூ இருக்குது, ரைட் சைடில் ஒரு மைனஸ் டூ தான் இருக்குது. அப்படின்னா இன்னொரு மைனஸ் டூ எங்கே போயிடுச்சு, அது எலக்ட்ரானாக போயிடுச்சு. அப்போது அதை என்னென்ன எழுதணும் அப்படின்னா லாஸ் ஆஃப் டூ எலக்ட்ரான் அப்படின்னு எழுதணும். ஸோ இதுதான் எலக்ட்ரான் லாஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து எலக்ட்ரான் கெயினை கண்டுபிடிக்கலாம். ஐ டூ என்னவாக மாறுது அப்படின்னா ஐ மைனஸாக மாறுது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு எலக்ட்ரான் கெயினாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் இங்கே எவ்வளோ ஐ இருக்குது, லெஃப்டில் ரெண்டு இருக்குது, ரைட்டில் ஒன்று தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இங்கே டூ வரும் இல்லையா, ஸோ டோட்டலாக டூ. அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டு எலக்ட்ரான் கெயினாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ என்ன எழுதணும், நீங்கள் கெயின் ஆஃப் டூ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு எழுதணும். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நாலு எலக்ட்ரான் வச்சுருக்கு லெஃப்டில், ரைட் சைடும் ரெண்டு எலக்ட்ரான் மைனஸ் டூ ப்ளஸ் அந்த லாஸ் ஆன ரெண்டு எலக்ட்ரான். இந்த கேஸில் ஒரு ஐக்கு ஒரு எலக்ட்ரான் தேவை, ரெண்டு ஐ அதனால் ரெண்டு எலக்ட்ரான். ஸோ கெயின் ஆஃப் டூ எலக்ட்ரான். இப்போ லாஸும் கெயினும் கேன்சல் ஆகிடுச்சா, லாஸும் கெயினும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்படியே டைரெக்டாக கூட நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இது பேலன்ஸ்டாக தான் இருக்குது.
லாஸும் கெயினும் பேலன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது தான் இதை அந்த ஃபார்முலாவில் எழுதுவோம். அப்போ இதை மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டூ டைம்ஸ் எடுத்திருக்கேன், இதை டூ டைம்ஸ் எடுத்திருக்கேன். அப்போது டூ டைம்ஸ் என்ஏ டூ எஸ் டூ ஓ த்ரீ ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதுறேங்க, அவ்வளோதான். டூ டைம்ஸ் என்ஏ டூ எஸ் டூ ஓ த்ரீ ப்ளஸ் ஐ டூ பிகம்ஸ், ஒரே ஒரு டைம் தான் இருக்குது, என்ஏ டூ எஸ் ஃபோர் ஓ சிக்ஸு ப்ளஸ். ஆனால் சோடியம் அயோடைடு பாருங்கள், இங்கே வந்து சோடியம் ஃபோர் இருக்குல்ல, அதனால் என்ன பண்ணுவோம் இங்கே டூ டைம்ஸ் என்ஏ ஐ போடணும். ஏன் அப்படின்னா இந்த ஐ மைனஸ்க்கு முன்னாடி டூ இருக்குது, அந்த டூவாக தான் இங்கே நான் போட்டிருக்கேன். இப்போ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன் பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ இது இவ்வளோ ஈஸியாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம். இதுக்காக நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, சல்ஃபருக்கு தனியாக ஆக்சிடேஷன் நம்பர் ஃபைன் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ரியாக்ஷன் ரொம்ப ஈஸி. இப்போ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் ஆகட்டும், சல்ஃபர் ஆகட்டும், சோடியம் அயோடின் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்குது. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.